ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله أما بعد فيقول عز وجل في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا صديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ولغي بريت எல்லாம் வல்லல்லா சுப்ஹான் அஹுவத் தாலாவுக்கே புகர் அனைத்தும் அலமதுல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிராம் அஹமது சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த சஹாபாக்கள் தாபே அவர்களை பின்துயர்ந்தவர்கள் அன்றுதர இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தாக நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹுனால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் நல்லடியார்களே அல்லாஹூ நல்லார்களே அல்லாஹுவத்தால் இந்த உலகிலே வாழும் பொழுது இன்னென்ன காரியங்களை செய்யுங்கள் என்று பணித்திருக்கின்றான் அந்த கட்டளைகளை செய்யுமாறும் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறான் அவைகளை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்ன நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாவுடைய குரானிலே சூரத்து லுக்குமான் என்று ஒரு சூறா இருக்கின்றது ஒரு அத்தியாயம் இருக்கின்றது முப்பத்தி நாலு வசனங்கள் அதில் இருக்கின்றது முப்பத்தி ஓராவது ஒரு சூறாவாக இருக்கின்றது இருபத்தி ஓராவது ஜுசுவாக அது இருக்கின்றது லுக்குமான் என்பது நாம் எல்லோருக்கும் அந்த பெயர் அறிமுகமான ஒரு பெயர் ஒரு ஞானி என்று சொல்வோம் ஒரு உபதேசவாதி என்று சொல்லுவோம் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது சிலர் அவரை ஒரு நபியாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சிலர் ரஜுலுன் சாலிஹொன் அவர் ஒரு நல்ல மனிதர் சாலிஹான மனிதர் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் அல்லாஹு தாலா அவருக்கு நுபுவத்தையும் கொடுத்தான் ஹெக்குமத்தையும் கொடுத்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு சொன்னான் அவர் வந்து ஹெக்குமத்தை அறிவை ஞானத்தை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் இவர் ஒரு கருத்த மனிதர் அடிமையானவர் அல்லாஹு நூவத்தால குரானில் நபிமார்கள் அல்லாத சில சிறந்த மனிதர்களை அல்லா கோரியிருக்கின்றான் நபிமார்கள் அல்ல ரசூல்மார்கள் அல்ல அல்லாவுடைய வகை கொடுக்கப்படல்ல ஆனால் முன்மணி முன்மாதிரியான மனிதர்களை சிலரை அல்லா குரானிலே குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் அந்த வகையிலே லுக்குமான் அலிவுஸ்லாத்து வசலாம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதன் அவரும் நிறைய உபதேசங்களை செய்திருக்கிறார் நல்வழியில் நடந்திருக்கிறார் சாலிகான மனிதர் என்று பேர் வாங்கியிருக்கிறார் நபி என்று சொல்லு சொல்லுகின்ற அளவுக்கு நல்ல முறையில் நடந்திருக்கின்றார் தன்னுடைய மகனுக்கு பல்வேறு உபதேசங்களை செய்திருக்கிறார் அந்த உபதேசத்தை தாலா குரானில் எடுத்துக் கூறுகின்றார் லுக்குமான் ஒரு மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்துச் சொல்கின்றான் ஏன் நாம் அதில் படிப்பினை பெற வேண்டும் அதை நாங்கள் உணர வேண்டும் நமது பிள்ளைகளுக்கும் அந்த உபதேசத்தை நாங்கள் போதிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா அதனை குரானிலே கூறியிருக்கின்றான் அதனுடைய தலைப்பு எப்படி அவருடைய போதனைகள் ஒசூலுல் அகீதா கொள்கை சம்பந்த அல்லாவை நம்புகின்ற கொள்கை சம்பந்தப்பட்டது அல்லாவை எப்படி நம்ப வேண்டும் அல்லாஹ் மீது எப்படி உறுதி கொள்ள வேண்டும் அவன் மீது தவக்கல் எப்படி வைக்க வேண்டும் என்ற அந்த தொனிப்பொருளில் உபதேசம் செய்திருக்கிறார்கள் ஒஷரியா மார்க்கத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் மார்க்கத்தை நாங்கள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பில் போதனை செய்திருக்கிறார்கள் ஒல் அஹ்லாக் நல்ல பண்புகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் நட்பண்புகளை பற்றி பண்புகளோடு மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற வகையில் அந்த அழகான குணங்களை கொண்டு போதனை செய்திருக்கிறார்கள் தலைமு கொதத்தில் இல்லாஹித்தால அல்லாஹுவை மகத்துவப்படுத்துவது அல்லாவை உயர்வடைய செய்வது எவ்வாறு எப்படி அல்லாஹு தாலாவை கண்ணியப்படுத்துவது என்பது சம்பந்தமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் படைப்பினங்களோடு நடந்து கொள்கின்ற முறை படைப்பினங்களோடு எப்படி மிருதுவாக இரக்கமாக ஒரு நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொ சொல்லியிருக்கிறார்கள் தொழுகையை நிலைநாட்டுமாறு ஏவிருக்கிறார்கள் தொழுகையை இருக்கின்றது அதை பேணுதலாக செய்வது இருக்கின்றது அதில் பயபக்தி ஏற்படுத்திருக்கின்றது அதன் ஊடாக அல்லாவுடைய அருளையும் திருப்தியையும் ரிதாவையும் அடைந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை அவர் நிலைநாட்ட வேண்டும் என்று உபதேசம் செய்திருக்கிறார்கள் நல்லதை ஏவ வேண்டும் தீயதை தடுக்க வேண்டும் அல்லாவுடைய பார்வையில் எது தீயதோ அதை தடுக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பார்வையில் எது நல்லதோ அதை நாங்கள் ஏவ வேண்டும் இதையும் போதனை செய்திருக்கிறார்கள் இந்த பணியிலே ஈடுபடும் பொழுதோ ஏற்படுகின்ற துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுதோ அதிலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் போதனை செய்திருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய முறையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு சாராளர்களுக்கு மத்தியிலே நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும் பெருமை அடிப்பதை விட்டு தூரமாக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே பேசும் பொழுதும் கூட மிருதுவாக இலகுவாக புன்னகையோடு பேசக்கூடிய முறையில் கொள்ள வேண்டும் சத்தத்தை உய உயர்த்தாமல் தாழ்த்தி பேச வேண்டும் கடுகடுப்பாக இருக்கக்கூடாது கடுகடுப்பவர்களை விட்டு தூரமாக கொள்ள வேண்டும் என்ற பொருளெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மகனுக்கு லுக்குமான் என்று சொல்லக்கூடிய ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானி அந்த ரஜுல்சாலே போதனைகள் சொல்லியிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அன்னார் செய்த போதனையின் முதலாவது தான் அல்முத்தி குத்துப் உசூலில் அகீதா கொள்கை நம்பிக்கை ரீதியான போதனையை தன்னுடைய மகனுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அல்லாத குரானில் சொல்லி காட்டுகின்றான் யா புனைய லா து பில்லா இன்ன சிரிக்கல் அதுள் முன் அதையும் மகனே செல்லமாக கூப்பிடுவதுத்தான் புனைய என்று சொல்லுவார்கள் எல்லாருக்கும் இந்த இபுன் என்று சொன்னால் மகன் இவர் சொன்னால் மகன் அதை வந்து தஸகீர் என்று சொல்லுவார்கள் ஒரு சிறிதுபடுத்தி முனை புனைய என்று சொல்லும் பொழுது அது ஒரு செல்லமாக இரக்கமாக அன்பாக சொல்வதற்கு தான் சொல்லப்படும் யா புனைய இரக்கமாக அதனுடைய மகனுக்கு சொல்கிறார் என்னது லாத்து ஷரிக் பில்லா நம்பிக்கையான விஷயத்தோடு இறைவனை நம்புகின்ற விஷயத்தோடு அல்லாஹ் ஒரு யாரையும் சேர்த்து கொள்ளாத அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் என்ற நம்பிக்கையை உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான் பராமரிக்கிறான் உணவளிக்கின்றான் அவன் ஆட்சி செய்கின்றான் அவன் விரும்புகிறவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றான் அதையும் சோதனைக்காக கொடுக்கின்றான் அவன் விரும்பாதவர்கள் விரும்புவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கின்றான் சோதனைக்காக கொடுக்கின்றான் இப்படி உலகத்தினுடைய நடைமுறை அனைத்தையுமே அல்லாஹுவத் அவனுடைய வல்லமையை கொண்டு செய்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையை ஊற்றினார்கள் அல்லாவோடு வேறு யாரையும் அல்லாஹ் உதவி செய்வதைப் போன்று அரசனும் செய்வான் ஆண்டும் செய்வான் அவுளியாக்கள் செய்வார்கள் தர்காக்களில் உறங்கிக் கொண்டு இருப்பவர்களும் செய்வார்கள் ஆங்காங்க இருக்கின்ற இப்படியான ஒவ்வொரு வித்தியாசமான பெயர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பவர்களிடத்திலெல்லாம் இறை சக்தி இருக்கின்றது என்ற நம்பிக்கையை முழுமையாக அகற்றினார்கள் தன்னுடைய மகனுக்கு முதலாவது செய்த போதனை அதைத்தான் செய்தார்கள் புனைய இரக்கமான மகனே என்று பொருள் இரக்கமான மகனே இதை செஞ்சிடாத சிறுக்கு அல்லாவோட யாரையாவத்தனை கூட்டிக் கொள்வது அது முழுக்க ஹராம் என்பதை தீர்மானித்து சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹ் ஒருதனை நம்புவது அது ஃபரல் ஐன் உஜூப் என்பதை தீர்மானித்து காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு பொதுவாக அல்லாவுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடக்கின்ற இடத்துக்கு புதுனம் பார்க்குவதற்கு நாங்கள் போகலாம் இப்போ தர்காவில் கூத்து நடக்குது பாவா கூத்து நடக்குது பெரிய நடனம் நடக்கின்றது பாட்டு படிக்கிறார்கள் வியாபாரங்கள் நடக்கின்றது இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாமான்னு கேட்டால் நம்மளை யாராவது பார்த்தால் இப்போ நான் ஒரு தர்காவுக்கு நான் போனால் பார்க்குறவங்க என்னென்ன நினைப்பாங்க இவரும் தர்காவாதி இவரும் கபுருவாதி இவரும் கபுருவனக்கம் வணங்குகிறார் என்று என்னை கொண்டு சில பேர் அதை எடுத்து நடக்கையும் மேலும் இவரும் போகிறதாக இருந்தால் அதில் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது என்று நினைத்து அதன் பக்கம் சாய்வார்கள் அப்படியுமாக அப்போ என்ன கொண்டு சிலர் வழிகேட்டில் போய்விடுவார்கள் அதே போன்று இப்போ மார்க்க ரீதியாக என்னது போகலாமான்னு கேட்டால் போகக்கூடாது சில குடும்பங்கள் இருப்பவர்கள் ஒரு ஒரு ஹிலா ஒரு சும்மா ஒரு சுற்றி பார்த்துட்டு வருவோம் என்ன நடக்குது நாங்கள் தர்காவை வணங்கலை அதன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை அது மார்க்கத்து இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது ஆனால் போய் போத்து பார்த்துட்டு வருவோம் சில பேர் மாப்பிள்ளை பார்க்க போகிறான் சில பேர் பொன் பார்க்க போகிறான் சில வியாபாரத்தை ஏதாவது சாமான கிடைக்காத சாமானெல்லாம் எல்லாம் அங்கே கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு வீதி வீதியெல்லாம் திரிவோம் அந்த அந்த மோல்லையும் அந்த பசார்லேயும் கிடைக்காத பொருட்கள் அந்த தர்காவுக்கு முன்னாடி கிடைக்கும் போகலாமான் என்று கேட்டால் போகக்கூடாது மார்க்கத்தில் விளையாட்டு கிடையாது மார்க்கத்துடைய நம்பிக்கையில் விளையாட்டு கிடையாது ஏன் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே எனவே சிறுக்கு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் எதிலையுமே நாங்கள் ஜோயிண்டாக கூடாது எதிலையுமே நாங்கள் ஜோயிண்டாக கூடாது இப்படி நிறைய போதனைகளை நாங்கள் பார்க்கலாம் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாவுடைய சக்தியை போன இன்னொத்தனுக்கு சக்தி இருக்கு என்று சொல்லுகின்ற அவனுக்கு இட்டையும் போகக்கூடாது அவனுடைய தோழமை வைக்கக்கூடாது அவனுடைய எந்த விஷயத்திலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது எனவே அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அதை நாங்கள் தவிர்ந்து கொள்ளும் நாங்கள் அஞ்சு நேரம் தொழுகிறோம் உம்ரா செய்கிறோம் ஹஜ்ஜு செய்கிறோம் சதக்காக்கள் கொடுக்கிறோம் தான தர்மங்கள் கொடுக்கிறோம் விஷயத்தில் ஈடுபடுகிறோம் ஆனால் நம்முடைய நம்பிக்கையில் ஒரு சிறிதளவு இருக்கின்றது அந்த அவுளியா உதவி செய்வார் ராமர் கோயிலுக்கு போனால் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றதை நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் ஈமான் அல்ல அல்லா தான் தொண்ணூறு வீதம் இல்ல செய்கிறான் ஆனால் ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம் ராமர் கோயிலையும் இருக்குது ஏர்வாடிலேயும் இருக்குது அந்த தர்காவிலும் இருக்குது அரசனுக்கிட்டையும் இருக்குது மனிதனிடையும் இருக்க நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கையில் ஈமானில் உறுதி இல்லை அந்த ஈமானே இல்லை எனவே அல்லாவை நம்பக்கூடிய விஷயத்தில் நூறு வீதம் நாங்கள் நம்ப வேண்டும் அல்லாவை நாங்கள் தொண்ணூத்தொன்பது வீதம் நம்பி ஒரு வீதம் அல்லாவுடைய சக்தி இன்னொத்தருக்கு இருக்கு நினைத்தால் நாங்கள் முசிருக்கீங்கள் அல்லாவுக்கு நினைவைத்து அல்லாவை மருத்துவம் என்றால் நாங்கள் காஃபீர்கள் இப்போ முஷ்ரிக்கு காஃபீர் இது ரெண்டே நாங்கள் கொள்ளணும் காபீர் என்பது யார் அல்லாவை முழுமையாக வெறுப்பது மறுத்துடுவது நம்பிக்கை இல்லை இது ஒரு சாரார் இப்போ முஷ்ரிக்கு என்பது யார் அல்லாவை நம்புவது ஆனால் அல்லாவை போன்ற சக்தி இன்னொத்தருக்கு இருப்பதென்று நம்புவது அது யாராக வேணாலும் இருக்கலாம் அது ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருக்கலாம் மரணித்தவராக இருக்கலாம் மரணிக்காதவராக இருக்கலாம் அல்லாஹ் செய்கின்ற வேலைகளில் இவருக்கும் அந்த சக்தி இருக்கு நினைத்தால் இணைவித்தோர் ஆகிவிடுவோம் எனவே லுக்மான் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு முதலாவது சொன்ன அந்த உபதேசம் அல்லாவை முழுமையாக நம்பு உறுதியாக நம்பு மனதால் நம்பு நாவினால் சொல்வதை போன்று அதை நம்ப வேண்டும் உறுதி எடுக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இப்போ காஃபிர்களுக்கு மறுமையில் நரகம் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகம் இணை வைத்தவர்களுக்கு நரகம் ஏன் நரகம் எத்தனை காவிர்கள் அள்ளி அள்ளி தர்மம் செய்கிறார்கள் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல பண்புள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் சமூக சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் யாரை நோகாமல் நடக்கின்ற மனிதர் இருக்கிறார்கள் அவர் காவிராக இருந்தால் இதை நிராகரித்த மனிதராக இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு நனவு செய்தாலும் அவருக்கு மறுமையில் நரகம்தான் அது நாங்கள் பயப்படக்கூடாது சொல்வதற்கு வைக்கப்படக்கூடாது அஞ்சக்கூடாது அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் யார் வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் எது செய்தாலும் அதற்குரிய நட்கூறியை உலகத்திலே கொடுத்து விடுவான் மறுமையில் கிடையாது அல்லாவை நம்புபவர்களுக்குத்தான் மறுமையில் அல்ல சொர்க்கத்தை கொடுப்பான் அப்போ இதில் என்ன அர்த்தம்னு சொன்னால் அல்லாவை அதான் அந்த அவருடைய உபதேசம் தாலையும் குதிரத்தில்லாகித்தாலாம் அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டும் உள்ளத்தில் முழுமையாக நம்ப வேண்டும் உள்ளத்தில் நம்ப வேண்டும் ஆனால் அது இன்றைக்கு நம்மள சமூகத்தில் மாறிடுச்சு அல்லாவை கண்ணியப்படுத்துகிறதுக்கு பள்ளியில் கொடி கட்டுவோம் லைட்டு போடுவோம் நாரயத்துக்கு பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவோம் இப்படி என்னென்னலாம் நடக்குது இஸ்லாமிய அமைப்பில் அல்லாஹ்வுடைய ஷாரை வெளிப்படுத்துவதற்காக நிறைய அனுஷ்டானங்கள் நடக்கின்றன ஆனால் தாலீம் குதரத்தில்லாம் அல்லாஹுடைய வல்லமையும் அல்லாஹூமையும் நாங்கள் அதை அவனை கண்ணியப்படுத்துவதற்காக உள்ளத்திலே அவனை தவிர வேறு எவனுக்கும் இடம் கிடையாது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அல்லாஹூ நம்புவது என்பது அதைத்தான் நல்லா விரும்புகின்றான் அதைத்தான் நல்லா விரும்புகின்றான் யாயு அல்லதின் ஆமனு ஈமான் கொண்டவர்களே அல்லாவை அஞ்சுங்கள் எப்படி அஞ்ச வேண்டும் முழுமையாக அஞ்ச வேண்டும் முழுமையாக அஞ்ச வேண்டும் எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹு மீது இருக்கின்ற நம்பிக்கையில் யாருக்கும் பங்கு கிடையாது யாருக்கும் பங்கு கிடையாது ஒரு அனுப்பிரமானமும் யாருக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் எனவே லுக்மானு ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய உபதேசத்திலே அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய இஸ்ஸத் அல்லாவை வைக்க வேண்டிய இடம் அல்லாஹை மகத்துவம் செய்ய வேண்டிய முறை அதில் மிக பிரதானமானதான் அல்லாஹ்வுடைய சக்தியோட யாரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளக்கூடாது மேலும் இதை எதற்காக சொன்னார் சொன்னால் சும்ம இளைய மர்ஜியக்கும் ஏன் நாங்கள் அல்லாஹை நம்ப வேண்டும் ஏன் நாங்கள் அல்லாவுக்கு விசுவாசம் நடக்க வேண்டும் சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் மீண்டும் என்னிடத்திலே வரப்போகின்றீர்கள் இந்த இடத்திலே எத்தனையோ பேர் இருந்தவர்கள் என்று மரணித்து விட்டார்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் மரணித்து விட்டார்கள் இங்கேயும் மரணித்தார்கள் நம்ம ஊரிலும் மரணித்தார்கள் எத்தனையோ பேர் நாளைக்கு மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இவருடைய இவருடைய ரூஹ் எங்கே செல்லுகின்றது இவர்கள் எங்கே அடக்கப்படுகிறார்கள் இந்த பூமிக்கு மேலே எப்படி அல்லாவுடைய அதிகாரம் இருக்கு நல்லா சொல்லுகின்றானோ அதே போன்று பூமிக்கு கீழேயும் அல்லாவுடைய அதிகாரம் இருக்கின்றது அதைத்தான் நல்லா சொல்லுகின்றான் சும்மா இளைய மர்ச்சியக்கும் நீங்கள் என் பக்கம் வரப்போகிறீர்கள் என்னிடத்திலே நீங்கள் வரப்போகின்றீர்கள் நீங்கள் அப்படி வரும் பொழுது ஒரு தூய்மையான முஸ்லீமானவனாக முமீனானவனாக அல்லாஹு மீது பூரணமாக நம்பிக்கை உள்ளவனாக நீங்கள் வர வேண்டும் உண பிக்கும் பிமாக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் எதையெல்லாம் சரி கண்டு கொண்டிருந்தீர்கள் எதையெல்லாம் மாறு செய்தீர்கள் அதற்கான கூலியை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் எனவே அல்லாஹுத்தாலா நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் நீங்கள் என் பக்கம் வரப்போகின்றீர்கள் எனவே நான் எதை செய்ய சொன்னனோ அதை நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடை செய்தவனோ அதை நீங்கள் செய்யாத வண்ணம் என்னிடத்தில் வந்துவிடுங்கள் நான் தடை செய்ததை நீங்கள் செய்தால் உங்களுக்கான அதற்கான தண்டனை என்னிடத்தில் இருக்கின்றது நான் ஏவியதை நீங்கள் செய்தால் அதற்கான சுபசோபமான வாழ்வு சுகனத்துடைய வாழ்வு உங்களுக்கு நிரந்தரமானது நூறல்ல ஆயிரம் அல்ல பத்தாயிரம் அல்ல பல்லாயிரக்கணக்கான கோடிகள் ஆனாலும் அந்த வாழ்க்கையிலே நீங்கள் கூடும் என்ற நச்செய்தியும் அல்லாஹு நகுவத்தால நமக்கு வழங்குகின்றான் எனவே அன்புள் இஸ்லாமிய சகோதரிகளே லுக்குமான் ஹக்கீம் அவர்கள் அல்லாஹுடைய நம்பிக்கை அல்லாஹ் நாம் மீண்டும் செல்லப் போகின்றோம் எனவே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தன்னுடைய மகனுடைய போதனை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் பொருத்தமான ஒரு போதனையாக அன்னார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் மேலும் அமல்களோடு சம்பந்தப்பட்ட செலவிசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கு முதலாவது அல்லாஹுடைய நம்பிக்கையை பற்றி சொல்கிறார்கள் அல்லாவை பற்றி சொல்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக செல்கிறார்கள் பிர்ருவாலிதெயின் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் அவருக்கு நீங்கள் செலவினம் செய்யுங்கள் அவர்களோடு கரடுமுரடாக நடந்து கொள்ளாதீர்கள் முகத்தை சுழிக்காதீர்கள் அவர்களை முறைச்சி பார்க்காதீர்கள் அவர்களுக்கு முன்னாலே சத்தமிட்டு பேசாதீர்கள் அவர்களுக்கு முன்னாடி சி என்று கூட வார்த்தையை கூட சொல்லிவிடாதீர்கள் நாம் வளர்ந்து உயர்ந்து இந்த அளவுக்கு வருவதற்கு அவர்கள் அடிப்படைவாதிகளாக இருக்கிறார்கள் அவருடைய தூக்கத்தை தியாகம் செய்தார்கள் உணவை தியாகம் செய்தார்கள் அவருடைய சந்தோஷத்தை தியாகம் செய்தார்கள் எல்லா வகையிலுமே அவர்கள் தியாகம் செய்ததனால் நான் உருவாக்கப்பட்டேன் எனவே அல்லா ரபுல் ஆலமீன் தன் லுக்குமான் என்று சொல்லக்கூடிய ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய உபதேசத்தை நமக்கும் படிப்பணியாக செய்கிறார்கள் இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே நம் பகுதியில் பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் அந்த வீட்டுக்கு இடை நடுவில் அல்லது அந்த வீட்டுடைய புறத்தில் பார்த்தால் ஒரு குடிசை இருக்கும் அது யாரென்றால் இந்த பெரிய வீட்டில் வாழ்கின்றவருடைய தாயார் இருப்பார் தந்தையும் இருப்பார் பார்க்கின்றோமா இல்லையா ஒரு சாதாரண ரூமை கட்டி மலை தண்ணி படாத மாதிரி ஏதோ தானாதன்னு போட்டு வச்சிருப்பார்கள் இன்றைய பெற்றோர்கள் யார் அவர் ஆறேழு பிள்ளைகளை பெற்று படிக்க வச்சு ஒரு வியாபாரியாக்கி ஒரு ஆக்கி ஒரு தொழிலாக்கி ஆக்கி ஒரு கவர்மெண்ட் ஜப் செய்யக்கூடிய ஆளாக்கினவர் நீங்கள் ஒரு ஊரில் போய் பார்த்தீங்கன்னால் சின்ன சின்ன குடிசைகள் ஒரு வீடு ஒரு அறை ஒரு அறை உள்ள ஒரு சின்ன வீடாக இருக்கும் அது பார்த்தால் அதுக்குள்ள வயசாளிகள் இருப்பார் எனவே அல்லாஹு தாலா இதை பற்றி சொல்லும் பொழுது உன்னுடைய தாய்ப்பற்ற கஷ்டம் என்ன உன்னை சுமந்து உன்னை பாலூட்டி உனக்கு கடும் சிரமப்பட்டதினால் அனுஷ்கர்லி வழிவாலிதை அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கு நன்றி செய்வதை போன்று உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்றி செய் பெற்றோருக்கு எப்படி நன்றி செய்கிற தேங்க்ஸ் பாபா அப்படியா ரொம்ப நம்பி நன்றி என்னை பெத்தங்க அப்படியே சொல்லிட்டு போகிறது எனவே அன்புள்ள சகோதரிகளே அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு என்னென்னு சொன்னால் நாம் சம்பாதிக்கின்ற அனைத்தும் நம்முடைய பெற்றோர்களுக்கு தான் அவருடைய தேவைகளும் அவர்களுக்கு கொடுத்து மீதமாக இருந்தால் உன்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்துக்கொள் இதுதான் மார்க்கத்திலே சட்டம் ஆனால் இங்கே நம்முடைய மனைவிக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றோம் பிள்ளைகளுக்கு அள்ளியாலே செலவினம் செய்கின்றோம் தங்களுடைய பெற்றோருக்கு ஒரு பிச்சை கொடுப்பது ஒரு பிச்சைக்காரனு கொடுப்பதைப் போன்று ஒரு பிச்சை கொடுப்பது எனவே லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் அல்லாவை பற்றி முதலாவது போதனை செய்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இரண்டாவது தன்னுடைய பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் செய்தது இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது எனவே பெற்றோர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் எம்எல்ஏ பெற்றோர் மரணித்து விட்டார்களா அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய அவர்கள் அவர்களுடைய விஷயத்திலே ஹஜ்ஜி செய்யுங்கள் உம்ரா செய்யுங்கள் அவர்களுக்காக சதக்காக்களை செய்யுங்கள் நினைத்து நினைத்து அவருடைய கபருக்காக நீங்கள் அழுது அழுது அல்ல இடத்திலே கேட்க வேண்டும் நடக்கின்றதா சகோதரர்களே மரணித்த பெற்றோர்களை நாங்கள் மறந்து விட்டோம் உயிரோடு இருக்கின்ற பெற்றோர்களை நாங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் எத்தனையோ பெற்றோர்கள் நம்மிடத்தில் கால் பண்ணி உதவி கேட்கிறார்கள் எனக்கு ஒரு மருந்துக்கு மாதம் ஒரு நூறு ரியால் கொடுங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க மாதாந்தம் கொடுத்து வாங்க ஆனால் பின்னுக்கு பார்த்தால் நாலு ஃபுல்லு அஞ்சு ஃபுல்லு அஞ்சு ஆம்பளை புல் ஆறு ஆம்பளை புல் இருக்குது கைவிட்டுட்டார்கள் பெற்றோர்களுக்கு செலவினம் செய்வதை ஒரு கண்ணிய குறைவாக நினைக்கின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் இவ்வளவு பெரிய உருப்படியாக இருக்க என்னுடைய பெற்றோர் இன்னும் இடத்திலே போய் உதவி தேர்வாக இருந்தால் இந்த உருப்படி செத்த புணத்துக்கு சமன் எனவே மனைவிமாருடைய கதையை கேட்டு பெற்றோரை ஒதுக்கிட்டோம் நமக்கு கிடைச்சிருக்கிற கண்ணியம் மிஸத்து பெரிய அந்த பதவியை நினைத்து என்னுடைய பெற்றோரை நாங்கள் ஒதுக்கிட்டோம் என்னுடைய ஸ்தானத்துக்கு இவங்கள்ட்ட போய் பேசிட்டு கச்சிட்டு இருக்கிறது சில பேர் பெற்றோர்கிட்ட போய் பேசுவாங்க தன்னுடைய சுவை கூட கலட்ட மாட்டார்கள் சுவோட போய் நின்று பெற்றோருக்கு சலட் எனவே அன்புள்ள சகோதரிகள் இப்படி பெற்றோர்கள் நிறைய தாக்கப்படுகிறார்கள் நிறைய அநியாயம் செய்யப்படுகிறார்கள் அடிக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் இன்ஷா அல்லா எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் அதே பனிஷ்மெண்டை உனக்கு வயசு வரும் பொழுது அல்லா உனது பிள்ளைகள் மூலம் கொடுப்பான் இது அல்லாவுடைய நியதி அல்லாவுடைய நியதி யாரெல்லாம் உலகத்திலே ஒரு அநியாயம் செய்கிறார்களோ அந்த அநியாயத்தை அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்காமல் அல்ல அவனை மரணிக்க செய்வதில்லை ஏன் அவன் உணரணும் ஒரு ஆளுக்கு நான் அடித்தேன் அதே அடி ஒரு நாளைக்கு என்னக்குள்ளும் அப்போ நான் நினப்பேன் அந்த ஆளுக்கு அடித்தனில் அந்த வழி நான் தாங்கணும் ஒரு ஆளை கேவலப்படுத்தினேன் அந்த கேவலம் எனக்கு வரும் ஏன் நான் உணரணும் அது அல்லாவுடைய ஒரு ஒரு நியதி எனவே அன்புள்ள சகோதரிகளே பெற்றோர்களுக்கு பெரிய பங்களிப்பு நம்மளில் இருக்கின்றது அதை நாங்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும் யாரெல்லாம் பெற்றோடு நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பெற்றோர்களிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் சில பேர் எப்போ மன்னிப்பு கேட்பாண்டா சக்கராத்துடைய நேரத்தில் உயிர் போகிற நேரத்தில் தப்பிப்பதற்காக நீ போய் என்னை மன்னிச்சிருங்கம்மா என்னை மன்னிச்சிருங்க அத்தான் அந்த ஆள் எதுக்கு தலையாற்றான்னு தெரியாத பருவம் தெரியாத பருவத்தில் சில பேர் அந்த நேரத்திலேயே ஏதாவது சொத்துக்கு தெரிந்தால் ஒப்பம் வாங்கிறதுக்காக நீ கேட்டு கையை பிடிச்சி பஸ்மா வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்முடைய நிலைமைகள் எனவே இவைகளில் மாற்றம் வேண்டும் எவ்வளவுதான் நாங்கள் தர்மஹர்த்தாவாக இருந்தாலும் பெரிய தொழுகையாளிகளாக இருந்தாலும் பெரிய ஊரில் பெரிய புகழ் உள்ளவங்களாக இருந்தாலும் நம்முடைய பெற்றோருடைய அன்பை நாங்கள் அடையவில்லை என்றிருந்தால் ஒரு நாளும் நம்மளுடைய நமக்கு மறுமையில் வெற்றி கிடைக்காது ஜெயம் கிடைக்காது எனவே இவைகளில் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் மேலும் லுக்குமான் அலி வலாத் வசலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார்கள் தொழுகையை நிலைநாட்டுவாயாக தொழுகையை முறையாக தொழுவாயாக என்று அந்த தொழுகையை பற்றி சொல்கிறார்கள் தொழுகையில் நிலைநாட்டணும் அதில் பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் அல்லாவிடத்தில் உனக்கு நெருக்கத்தை ஏற்படும் நெருக்கம் அல்லாவிடத்தில் நாங்கள் நெருங்க வேண்டும் சொன்னால் மிக பிரதானமான இது தொழுகை தான் இன்றைக்கு சமூகத்தில் என்ன செஞ்சாலும் நாங்கள் விடுவது தொழுகையாகத்தான் இருக்கின்றது தொழுகையாகத்தான் இருக்கின்றது மையத்து வீட்டிலேயே விடுவோம் கல்யாண வீட்டிலேயே விடுவோம் பயணத்திலே விடுவோம் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் விடுபடாமல் செய்ய வேண்டிய ஒரு அமல் அதற்கு ஏற்ற மாதிரி இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான் எனவே அந்த தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் பொறுமையாக இருக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரங்கள் ஏற்படும் போதெல்லாம் பொறுமையாக இருக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள் மேலும் பெருமை அடிக்காமல் நடந்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே போகும்போது மக்கள் மத்தியில் போகும்போது ஒரு பெரிய ஐயா மாதிரி நடந்து கொள்வது நான் தான் பெரியாள் நான் தான் சண்டியன் எனக்கிட்ட தான் காசு இருக்குது நான் பெரிய பதவியில் இருக்குன்னு சொல்லி நம்ம நடத்தையால பேஸ் பேச்சால உணர்வால் எல்லாத்துலேயும் காட்டி இதை செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அன்புடைய சகோதரிகளே சில பேர் அந்த மாதிரி பெருமை பிடிச்சி மமதை பிடிச்சி நடக்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் இருக்கிற வசதி அவர்கிட்ட படிப்பு அவர் இருக்கிற அவர் இங்கிற ஜப்பு இவைகளை வச்சு சில பேர் சில பேரை பேச மாட்டார்கள் இவரெல்லாம் பேசுகிறதுக்கு நான் இல்லை எனக்கு தகுதி இவர் யார் அப்படி ஆனால் இதை அன்பே லுக்குமான் ஹக்கீம் அவர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லியிருக்கார் ஓலாத்தம் ஷிஃபில் அறதுமாதிரி ஹா பெருமையோடு நடக்காதன்னு சொல்லியிருக்கிறார்கள் அந்த நடையில் கூட அந்த மமதையை காட்டி நடக்காத பேசாத மக்களோட அந்நியுனமாக நெருக்கமாக அன்பாக நடந்து கொள்ளுமாறு தன்னுடைய மகனுக்கு புத்திமதிகளை சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்புள் இஸ்லாமிய சகோதரிகளே இந்த அன்னாருடைய பத்து பன்னதுக்கு மேற்பட்ட உபதேசங்கள் நம்முடைய ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கு எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான அந்த சுருக்கமான அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்றிருந்தால் இந்த ரபிசல்லா அலுவலமுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்ல எல்லா விஷயமும் அதுக்குள்ளே சுருக்கமாக இருக்கின்றது எல்லாம் எல்லா சுமையான நம் அனைவருக்கும் மருள் புரியவானாக ரஹ்மத் செய்வானாக